ஒரு பள்ளத்தில் மீன் இருந்ததை பார்த்து விட்டாங்க. பார்த்தவங்க சும்மாவா இருப்பாங்க. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் இயற்கையும் ரசிப்பாங்க, அடிச்சுக்கிட்டும் சாவாங்க. அவங்க மீன் அரிச்ச சீலையில் ஒன்று மாட்டுச்சே பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு வந்து கச்சை மீன் வந்து பிடிக்க போகிறோம். கச்சை மீனா வந்து இந்த கெளுத்தி கெண்ட வளன ஐயர் இதெல்லாம் வந்து கச்சை மீன் சொல்லுவான். இந்த வளத்தில் வந்து நிறையா கச்சை மீன் இருக்குங்க. அப்படியே பார்த்தா நிறையா கச்சை மீன் வந்து துள்ளி குதிச்சிருக்காப்புல. இதை இன்றைக்கி பிடிச்சி சூப் வைக்கிறோம், இல்லாட்டினா வந்து பொறிச்சு சாப்பிட்றோம். இது எப்படி பிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்கால வேட்டை முறையை பயன்படுத்தி தான் பிடிக்க போகிறோம். அந்த கூடையை வச்சு தான் அதை எப்படி பிடிக்கிறதெல்லாம் உள்ள காட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த மீனை பிடிக்கலாம், வாங்க போவோம். கைஸ், இப்போ வந்து எப்படி இந்த மீனை பிடிக்கிறது வந்து உங்களை சொல்லி காமிக்கிறேன். இந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூடையை இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஒரு அணைக்கட்டை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம இப்படி தண்ணியை விட்டு இதில் இறைச்சோம்னா வச்சுங்களேன், இங்கே பாருங்கள் இறைச்சோம்னான்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு மீன் விழுது பாருங்கள். நரி கெளுத்தி மாட்டி இருக்குது, இங்கே பாருங்க கெளுத்தி தெரியுதா. இது மாதிரி தான் வந்து மீனை பிடிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த கூடையை வந்து நல்லா செட் பண்ணி விட்டுருவோம். தேவா தேவா, இந்த இதை 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 விட்டுற வாடா. நல்லா அப்படியே கிராஸை வெட்டி மேலே போகிறதா. அதே மாதிரி இன்னும் எடு இன்னும் எடு. ஆ, அந்த ஆ உள்ள உலையெல்லாம் வலிச்சிடும், கால்கிட்ட இருக்குது பார்த்தியா, அந்த உலையெல்லாம் வந்து அப்படியே வலிச்சு. நண்பர்களே, இப்போ பாருங்கள் வந்து நான் சும்மா எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த கூடையை இந்த தண்ணியில் வச்சுட்டு இப்படி எடுப்பேன், எவ்வளோ மீன் வருதுன்னு மட்டும் பாருங்களே. சரி, இங்கே வாருங்க எவ்வளோ மீன் பாருங்கள். அப்படியே துள்ளி குதிக்குதா மீன். சும்மா வைக்கிற இடத்துலலாம் வந்து சரியான மீனுங்க, நல்லா அந்த கெண்டை கெளுத்தி எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நம்ம பழங்கால முறைப்படி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டேன், அதனால் அதே மாதிரியே பிடிச்சிருவோம். ஏ, வதிய போட்டு இதை கரெக்டாக செட் பண்ணுங்கடா. வாங்கடா, வதிய இதில் போட்டு நல்லா வைங்கிற வேமா. கூட அது வாடகை பிச்சுட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மீனை பிடிக்க முடியாது. ரோய், இங்கே வாரு மீன். மீன் அப்படியே தெளிந்துடாப்புல. இப்போ எல்லாம் வந்து கூடையெல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி இறைக்க போகிறான். இறக்கையில் எவ்வளோ மீன் வந்து விழுகுதுன்னு பாருங்க. கையவே இறக்கினேன், தண்ணி போகுதா இல்லையாடா. கூடையை தாண்டி தண்ணி ரொம்ப வந்ததுனால அணைக்கட்டை வந்து நாங்கள் பெருசாக போட்டுக்கிட்டு கூடையை அதுக்கு மேலே வச்சு தண்ணி இறைச்சோம். நண்பர்களே, வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் விழுந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் கெளுத்தி, இந்த இருங்க கெளுத்தி இதெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மீன் இன்னும் நம்ம தண்ணியை இறப்போம், நிறையா மீன் பிடிக்கிறோம். மீன் இங்கே போக போதாண்டா வரும் மீன். இது வந்து தண்ணியை ரொம்ப நேரம் இறச்சி இறச்சி வந்து கையெல்லாம் வந்து வலிச்சிக்கிட்டு இருக்கு மக்களே. அதனால் வந்து ஒரு பழைய சீலை இருந்துச்சு, இதை வச்சு அரைச்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கை இறைக்க முடியல எங்களால். தண்ணி இழுத்து பிடி, ஏத்தி பிடி, கிழித்துடா, போட்டுறா, தூக்குடா, பக்கத்தில் கொண்டாடா. நின்றாம்பளம் இருக்குது, இப்படி இப்படி விட்டு. வாவ், இது நல்லா மெத்தேடு செம்மையாக இருக்குங்க. சீலையில் பிடிக்கிறது நல்லா நிறைய மீன் விழுகுது. இதவா நல்லா கீழே இழுத்து விட்றா. அப்போ தான் நல்லா நின்று நல்லா வதிய விட்றா, விட்றா நல்லா வதிய, வதியில் விட்டு ஆட்டுறா. என்னடா வர மாட்டேங்குது. இறா என்னடா அது, தூக்குடா தூக்குடா, போகிறா. என்னமோ கிடக்குதுடா, இறா என்னடா அது, என்னடா அது, இங்கே கொண்டாடா, கேமரா கொண்டாடா, என்னடா அது. டே நின்றா, டே ஏண்டா ஓடுற, நின்றா ஏண்டா ஓடுற. ஏ, அது என்னடா ஒன்று, வாடா. மக்களே இங்கே வந்து பாருங்க, இங்கே கொண்டாடா கேமரா. டே வாடா, அது என்னடா ஒன்று, வாடா. நண்பர்களே, இங்கே பாருங்க, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, கண்டுபிடிக்க முடியுதா, கேமராவில் தெரியுதா நல்லா. நண்பர்களே, மனித மண்டோடு இது இது வந்து ஆறு, அதனால் ஆற்று ஓரத்தில் அங்கனாங்கன்னா சுடுகாடு இருக்கும். அதுலேருந்து அடிச்சுட்டு வந்துருக்குது பாருங்கள் மண்டை ஓடு. என்னடா வேணுமா மக்களே, இது வந்து இந்த மண்டை ஓடு வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்ம இதில் உள்ள மீன் தான் முக்கியம். அதனால் இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரர் எங்கேயாச்சும் ஆவியாக வந்து நம்மளை அடித்தாலும் அடிச்சிட போகிறாரு. இதை நம்ம வந்து ஒரு ஓரத்தில் எங்கேயாச்சும் புதைச்சி வச்சுருவோம், இல்லாட்டினா அந்த கருவைக்கில் தூக்கி போட்டுருவோம், யாராச்சும் பார்த்து பயந்துருவாங்க. இந்தாடா இந்தா, இழுத்து போறவனே தேவா. ஏ, வர தூக்குது, தூக்குடா, ஊத்து கிரிக்கெட். ஏ, ஊத்துறா, அதை நீ ஊட்டு விட்டு என்ன சொல்லுவாங்க.
கேஸ் கேஸ் இங்கே பாருங்க கெளுத்தி எல்லாம் வந்து மயங்கிருச்சுங்க. அது ஆத்தாடி ஆத்தாடி புத்து போச்சுரா, விட்டுட்டேன்டா. ஏ தேவா, பெரிய கெளுத்தி ஒன்று திடீரா போட்டு இங்கே வாடா பிடிச்சிட்டேன் பாருங்க கெளுத்தி. ஐயா விட்டுட்டேன்டா போச்சுரா, போகிறா ஒரு பாருங்க கெளுத்திய. இதுதான் நண்பர்களே, நல்ல ஒரு கெளுத்தி, பெருங்கெளுத்தியாக மாட்டியிருக்குது. ஏ அடுத்த ஒரு கெளுத்தி ராடா, ஏ அப்புறம் இங்கே கொண்டாடா கெண்டை ஒரு வரேன். ஓடாத ஓடாத பாருங்க, ஒரு கெண்டை லாப் கெண்டை. இங்கே பாருங்க நண்பர்களே, இப்போ வந்து தண்ணியை குறைச்சக்கப்புறம் எல்லா மீனும் அப்படியே மண்டையை தூக்கி தெரியுது பாருங்க. மேலாக்கில் தெரியுதா மீனெல்லாம் பாருங்க, எவ்வளோ மீன் தெரியுதுன்னு அப்படியே துள்ளிகிட்ருக்கு பாருங்க. எவ்வளோ மீன் அக்கா மகடு, இந்தாங்க இவ்வளோ ஒரு கெளுத்தி தெரியுது. கெளுத்தி அப்பு கருமா தூ வாயில் அடிச்சு விட்டுருச்சுரா தண்ணியை. பிடிச்சியா அது சொல்லி வாயம்ல பிடிச்சிட்டான்டா. இந்தாங்க கெளுத்தி, எத்தாத்தண்டி கெளுத்தி, நல்லா கொட்டை கெளுத்திங்க, வெறும் கெளுத்தியாக தான் பாருந்துருக்கு. அப்படியே உரா டட டடட்டே, அந்தரா ஒரு கெளுத்தி பார்த்துட்டியா, கீழே விட செத்துருச்சா, கீழே விடு. ஏ முடிதுரா முடிதுரா புட்றா புட்றா. ஏ அடையா பிடிச்சிட்டியா கடு பாருங்க, நல்ல ஒரு அருமையான கெளுத்திங்க. போடு 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 சட்டியில் போடு. நண்பர்களே இங்கே பாருங்க, பால் நண்டு ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் இறச்சிட்டான். இப்போ உட்காந்து ஒவ்வொரு மீனாக பிறக்க வேண்டியதேன். எல்லாம் வந்து ஐர மீனெல்லாம் நிறையா இருக்குது இங்கே இருங்க. இதெல்லாம் ஐரதேன் இங்கே இருங்க, ஐரே பிடிக்க முடியலங்க. ஒரு நண்பர்களே இதெல்லாம் வந்து ஐர நண்பர்களே, இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோங்க. நல்லா கெண்டை கெளுத்தி எல்லா மீனுமே பிடிச்சிருக்கான். இங்கே வருங்க, இன்னக்குள்ளே ஒரு மண்டை கெளுத்தி இருக்குது, இன்னொரு மண்டை கெளுத்தி இருக்குது. இப்போ இந்த மீன்லாம் போய் அலசி எடுத்து சும்மா சூப்பராக எல்லாத்தையும் குழம்பு வைக்கிறான், இல்லைன்னா பொறுக்கிறான், நடி கிரேவி ஏதோ ஒன்று பண்ணுறான். இப்போ வந்து இந்த தண்ணியை திறந்து விட்டுருவான், இருக்கிற பாதி மீனை காப்பாற்றிடுவான். அப்பா தண்ணியெல்லாம் வருதுங்க மட்டை மட்டன்னு. செருப்பால அடிப்பேன் வாங்கடா பாருங்க. இதுதான் பிடிச்ச மீன், ஒரு கெளுத்தி வந்து ஓரளவுக்கு முறையான கெளுத்தியாக மாட்டிக்கிருச்சு. தண்ணி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுவோம், அப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்கு, மீன் அள்ளி போட்டுருவாங்க. Guys, இப்போ வந்து நம்மளோட மீன் சூப்பு கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்க, என்ன சுவை, என்ன சுவை. சூடோட வச்சுட்டேங்க, கண் எரியுது. பசி ருசி அறியாதுங்கிற மாதிரி சுட சுட வாயில போட்டுட்டு கண்ணெல்லாம் கலங்கி வச்சுது. வா இருங்க இருங்க மக்களே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எட்டுரா வாயிலேருந்து நல்லா கறியை கடிச்சுக்கிட்டு அப்படி முள்ள எழுத்தினா வெளியில வருண்டா. முன்ன வெளியில எறா, அப்படியே எறா சும்மா வேணா வேஸ்ட்ரா பண்ணி பயிரே. செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலே. நாங்கள் சமைச்சி இன்றைக்கி தான் நல்லா இருந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே சுடுத்துல என்ன சுவை, அறு சுவை நாக்கள் நாட்டிய மாடுது. மக்களை மீன் சூப்பு குடிக்க போகிறீங்க பாருங்க. என்னடா தின்னு தின்னு சுட சுட தின்னாதான் நல்லா இருக்கு. சுட சுட தின்னா
வயலுக்குல போய் அப்புறம் என்ன பண்ணிடும்? எப்படா இருக்கு? செம்மையா இருக்கு நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ பார்த்து நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிருவீங்க. மேலே இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதை மட்டும் செய்வீங்க, நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நாங்கள் மட்டும் எங்கள் டீம். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். டாடா, பாய் பாய்.